நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் இல்லாத வேற ஒரு டாபிக் வந்துட்டு நான் பேச போறேங்க. ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா அவன் திடீர்னு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறான், திடீர்னு வந்துட்டு வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறான், எங்க போயிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலா சென்னையில இருக்கேன், சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நவம்பர் 7ஆம் தேதி அதிகாலையில் சனமலை, பயங்கரமான மலை. நான் இருந்த இடத்துக்கு இடத்துல தெருவில் இவ்வளோ தண்ணி தேங்கி இருந்தது. அந்த படத்தை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஃபோட்டோ நான் தான் எடுத்தேன். ஸோ அந்த வீட்டிலருந்தே வெளியவே போக முடியாது, ஒர்க்குக்கே போக முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சுங்க. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு எப்படியாவது போய் தான் ஆகணும் நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க, வண்டியெல்லாம் எடுக்காதீங்க ப்ரோ, சைலன்சருக்குள்ளே வந்துட்டு தண்ணி போச்சு அப்படின்னா அப்புறம் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, மாட்டிக்குவீங்க அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க. ரூம்லேயும் இருக்க முடியல, பவர் கட்டு, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு வீடியோ நான் போடலை, அதனால தான் என்னால் பேச முடியலை. நவம்பர் 7ஆம் தேதி நான் வீடியோ போடல. சரி, இப்படியே இருந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது, கரண்ட் வேற இல்லை, எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்க்குறப்போ வந்து இனிமேல் வரப்போகிற 2-3 நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் கனமழை நீடிக்கும், குறிப்பாக 10-11ஆம் தேதி வந்துட்டு செமையாக மழை பொழியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய மைண்ட் திங்கிங் வந்து வேற இடத்துக்கு போச்சு. ஆத்தி 2015 மாதிரி 2015 என்ன நடந்ததோ அதே மாதிரியே திருப்பி நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து ஏற்பட்டுருச்சு. சரி, கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். லீவ் எல்லாம் இருந்தது, பைக்கை வந்து கஷ்டப்பட்டு எடுத்து அதே மழை தண்ணியில் ஓட்டி நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே முன்னாடி நிப்பாட்டிட்டு அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேங்க. நவம்பர் 7ஆம் தேதி பொழிஞ்ச அந்த மழையினுடைய தாக்கம் வந்து நவம்பர் 8-9 தேதிகளில் பயங்கரமாகவே இருந்திருக்கு. பகுதிகளில் வந்து மழைநீர் வடியவே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் செய்திகளில் பார்த்துட்டு வந்தேன். இப்போது நேற்று நைட்டு, அதாவது நவம்பர் 10ஆம் தேதி நைட்டு அப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி இப்பயும் செமையாக மழை பொழிஞ்சு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகளை நான் பார்த்து வந்துட்டுருக்கிறேன். பல இடங்களில் பயங்கரமாக தண்ணி தேங்கியிருக்கு, பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, சென்னையே மிதந்துட்டுருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி சாயங்காலம் வந்து இன்னமும் பயங்கரமான மழை இருக்கும், நாளைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. மக்களாகிய நம்மளுக்கு என்ன செம கடுப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரி தான் நடந்தது, திருப்பியும் இதே மாதிரி தான் நடக்குது, சென்னையில் எப்போ பாரு இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அரசாங்கம் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கோபம் வந்து மக்களுக்கு வந்து இருக்குங்க. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுறாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தப்பையும் வந்துட்டு தண்ணி தேங்கி இருந்தது, இப்போ ஒரு திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு சென்னையில் தண்ணி தேங்குது, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு சரியா 2015 ஃப்ளட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மக்களாகிய நம்ம வந்து ரொம்ப பாவங்க, மக்களாகிய நம்ம ரொம்ப பாவமா? உண்மையே சொல்ல போனா இல்லை, நம்ம மேல ஏகப்பட்ட தப்பு இருக்கு. அரசாங்கத்தை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்ப வந்துட்டு நம்ம உணரணும், அது என்ன அப்படின்றது வந்துட்டு நான் அப்புறமே நான் பாயிண்ட் அவுட் பண்றேங்க. 2015 வந்து சென்னையில பயங்கரமான கனமழை பொழிஞ்சுது. ஸோ அதற்கப்புறம் இப்போதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரேஜா சென்னைக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் டயத்தில் விழுகக்கூடிய அந்த ரெயின்ஃபாலை விட கிட்டத்தட்ட 46% அதிக ரெயின்ஃபால் வந்து இந்த முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நவம்பர் மாசமே முடியல, அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 46% எக்ஸஸ் ரெயின்ஃபால், இதற்கப்புறம் எத்தனை சைக்ளோன்ஸ் வரப்போகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த தடவை டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ எந்த முக்கியமான நடவடிக்கையை மாறுபட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க திறந்துட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் பயங்கரமாக மழை பொழிஞ்சு செம்பரம்பாக்கம் ஏரிக்கே ஆபத்து வரும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் தான் கடைசியாக வந்துட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை வந்துட்டு திறந்தாங்க. 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை கடைசி நேரத்தில் திறந்ததுனால கிட்டத்தட்ட 400,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின, அது வந்து ஒரு பெரிய விளைவை வந்துட்டு ஏற்படுத்திச்சு, அது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க. ஸோ இந்த முறை ஸ்டார்டிங்லேயே செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்ததுனால பெரிய அளவுக்கு ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்தும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து மக்கள் பெரிய கல்பிரிட் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் ஒரு ஹிண்ட் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அவங்க தான் பெரிய அளவுக்கு தப்பை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முற்றிலும் உண்மைங்க. இன்றைக்கி பெரிய அளவுக்கு சென்னை வந்து ஃப்ளட்ஸில் தத்தளிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மழைநீர் வடிந்தோடக்கூடிய பகுதிகளில் வீடுகளை கட்டினவங்க, ஏரிகள் மற்றும் ஆறுகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வீட்டை கட்டி அந்த மழைநீர் வடிந்து போக விடாமல் சுச்சுவேஷனே மாற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான். ஸோ சென்னையில் சிலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, ஆறுகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்து, அரசாங்கத்தின் மேலேயும் வந்துட்டு தப்பு இருக்குது. ஸோ இப்போ அரசாங்கம் வந்து இதை சரி செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் முறைகேடாக யார் யாரெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, வீடு கட்டியிருக்கிறாங்களோ, ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் கால்வாய்களை ஒட்டி முக்கியமான ட்ரைனேஜ் சிஸ்டத்தை யார் யாரெல்லாம் தடுத்துருக்கிறாங்களோ அவங்க வீட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்ரூவ் படுத்தணும்.
அப்புறப்படுத்தணும்னா என்னப்பா நீ சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. அப்படியே எடுத்துட வேண்டியதுதான், துண்டை தூக்கிட வேண்டியதுதான், ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதாங்க. ஸோ வந்து கேட்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் ஷாக் ஆவாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க, அங்கே வந்து அவங்க குடியேறி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல நகரம் தேவை அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளை வந்துட்டு கண்டிப்பாக நீக்கி தான் ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். எல்லா இடத்துலையும் தேங்கிட்டு இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு வெளியேற்றிட்டு இருக்க முடியாது. எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் வந்துட்டு அடைச்சிட்டா, நான் சொல்கிறது நேச்சுரல் வாட்டர் வேஸ்ட் நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் அரசாங்கம் என்ன முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2015 ஃப்ளட்ஸ் வந்ததுக்கப்புறம், வெள்ளம் ஏற்பட்டதுக்கப்புறம், சென்னை கார்பரேஷன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கு தண்ணி தேங்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலேருந்து ட்ரைனேஜ் லிங்க்ஸை முக்கியமான நதிகளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க, ட்ரைனேஜ் பைப்ஸின் மூலமாக. ஸோ அந்த வேலை வந்து பெரிய அளவுக்கு தீவிரமாக வந்துட்டு நடக்கலை. நிறைய இடத்துல வந்துட்டு இன்னமும் ட்ரைனேஜ் லிங்க் பைப்ஸ் வந்துட்டு போடலை. பல இடங்களில் போட்ட பைப்ஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கு, நிறைய பைப்ஸ் வந்துட்டு கசடுகளால் வந்துட்டு அடைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு இன்னமும் நிறையா ட்ரைனேஜ் பைப்ஸை வந்துட்டு போடணுங்க. ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட்னால வேகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்துட்டு கவர்மெண்ட் செய்யணும். ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான சொல்யூஷன் இனிமேல் சென்னைக்கு வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்போது நிலைமை இனிமேல் வரப்போகிற காலங்களில் ரொம்பவே தீவிரமடையும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுன்றாங்க, குளோபல் வார்மிங்ன்றாங்க. ஸோ நாளுக்கு நாள் பருவமழை எந்த அளவுக்கு தீவிரமடையும் மாற்றமடையும் அப்படின்றத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. இண்டஸ்ட்ரியல் லெவலில், அதாவது இந்த 17th century 18th century இருந்த எர்த் டெம்பரேச்சரை விட இப்போ எர்த் டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூமியினுடைய டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 degree Celsius மேலே வந்துட்டு அதிகமாகிடுச்சு நான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 1 degree Celsius அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. 1.5 degree Celsius போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலக நாடுகளும் வந்து பேசி நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. 2 degree Celsius வரைக்கும் பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பூமி வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குளோபல் வார்மிங்னால இன்னும் 10-15 வருஷத்துல பெரிய அளவுக்கு பருவமழையில மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சென்னையினால சத்தியமா தாக்கு பிடிக்கவே முடியாது. 2015 பொழிஞ்சு அந்த மழையை விட 10% அதிகமாக பேஞ்சா கூட பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் சென்னை மாநகரத்தில் ஏற்படுங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பயங்கரமான போர்க்கால நடவடிக்கைகளை, பெரிய மாற்றங்களை சென்னை நகரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் சென்னை நகரம் இனிமேல் வரப்போகிற ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு மழையிலிருந்து, மழை வெள்ளத்திலிருந்து தப்பிக்கும். நான் சொல்கிறது கிராஸ் ரூட் லெவலில் சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கலாம், சென்னையில் மட்டுமாப்பா மழை பொழியுது, கடலூரில், விழுப்புரத்தில், திருவாரூரில், தஞ்சாவூரில், இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள் எல்லாமே தான்ப்பா வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எனக்கு புரியுது. அவங்களும் வந்து இந்த கஷ்டத்திலிருந்து கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும். சென்னையை பத்தி நம்ம திருப்பி திருப்பி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை நகரத்தினுடைய அந்த கட்டமைப்பு, அந்த சிட்டி பிளான் அப்படின்றது ரொம்பவே மோசமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடலூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 mm மழை பொழியுது அப்படின்னா, அதே மழை சென்னையில பேஞ்சா சென்னை நகரமே ஒட்டு மொத்தமா திண்டாட ஆரம்பிச்சிடும் அப்படின்றதான் வந்துட்டு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அங்கே ஜனத்தொகை அப்படின்றது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1 crore வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 25% வந்துட்டு அப்ராக்சிமேட்லி, இங்கே நீங்கள் வந்துட்டு கிளியரான டேட்டா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அப்ராக்சிமேட்லி 25% சென்னையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து சென்னை மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ சென்னை மீண்டு வந்தாகணும், மீண்டு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு ஹார்ட் பீட் வந்துட்டு சென்னைங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சென்னை இந்த மாதிரி பெருவெள்ளத்திலிருந்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் எப்படி தப்பிச்சு வரலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, சென்னையிலிருந்து வந்தாச்சு, திருப்பி சென்னைக்கு எப்படி போகிறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு கூட போயிடலாம் போல இருக்கு. ஆனால் இப்போ கோயம்பேடு, வடபழனி, அரும்பாக்கம் இந்த சைடு ஃபுல்லாக பயங்கரமாக வெள்ள நீர் வந்து சூழ்ந்துருக்கு. ஸோ பஸ் எல்லாம் போகாது, டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஸோ திருப்பி எப்படி சென்னைக்கு போகிறது அப்படின்ற வழியை வந்துட்டு நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.